ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் உணவு. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீடையிலே வந்து ரெண்டு விதமாக இருக்கும், உப்பு சீடை, இனிப்பு சீடை. நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனிப்பு சீடை வந்து நம்ம இன்றைக்கி வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். அந்த வெல்லம் வச்சு பண்ணுறதுல எப்படி அது வந்து கரையாமல் வருது, அது மாதிரி நிறைய டிப்ஸோடு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு வந்து வேணும். அரிசி மாவு வந்து நல்லா வறுத்த அரிசி மாவாக தான் இருக்கணும். நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்த மாவு வேணும். உளுந்த வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளையுமே நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து உப்பு சீடைக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சிடலாம். நம்ம வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுக்கணும். அரிசி மாவு வந்து நல்லா வறுத்ததாக தான் இருக்கணும். இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்த மாவு. உளுந்த மாவும் வந்து நல்லா வறுத்து அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஜலிச்சது தான் ஆட் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து வெள்ளெள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கிடச்சாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு சீடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெண்ணெய் வந்து நான் வந்து 1 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து நிறைய ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சீடை வந்து கரைஞ்சி போயிடும், இல்லைனா நிறைய விரிசல் விட்டுரும். மாதிரி எண்ணெய், வெண்ணெய், நெய் இல்லைனா சூடான எண்ணெய், அது கூட நம்ம வந்து இதில் வந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயை வந்து மாவெல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிணைஞ்சிடலாம். இது எல்லாம் பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சி வச்சிடணும். இப்போ நான் 1 கப் மாவு எடுத்ததுக்கு எனக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து மாவுக்கு தகுந்து தண்ணி வந்து வேறுபடும். பாருங்க, நல்லா இந்த பதத்துக்கு வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பிணைஞ்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டிக்கணும். குட்டி குட்டியாக எடுத்து எல்லாத்தையும் ஒரே சைஸில் வந்து நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மொத்தமாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு தட்டு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இனிப்பு சீடைக்கும் 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்த மாவு. இது கூட வந்து வெள்ளை எள்ளு வறுத்தது தான் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து வெள்ளை எள்ளு. அடுத்து இது கூட வந்து தேங்காய் வந்து துருவுனது, நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வந்து நல்லா வறுத்தெடுத்திருக்கேன். இது வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் சில்லு கூட ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நல்லா வந்து சாப் பண்ணி சில்லு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளை எள்ளுக்கு வந்து உப்பு சீடைக்கு வந்து உப்பு போடுவோம். ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளம் வந்து 1 கப்புக்கு 1/4 கப்பு வந்து வெள்ளம் எடுக்கணும். வெள்ளம் எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும். அவ்வளோதான், அந்த கரைஞ்சி அதை வந்து நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். அது வந்து நம்ம கரையிறதுக்கு தான் அந்த வந்து தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாகுபதம்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணியை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதையும் நம்ம வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் நம்ம வந்து உருட்டக்கூடாது. லைட்டாக வந்து அந்த வெடிப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் லைட்டாக வந்து உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் வந்து நான் உருட்டி எடுத்துகிட்டு வரேன். அடுத்து நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் உப்பு சீடியை வந்து தனியாக பொறிச்சு
தனியாக உருட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இனிப்பு சீடியும் தனியாக உருட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் எண்ணெயை வந்து நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்க்கு வந்து வச்சிடணும். உள்ளே போடுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே வந்து போட்டுருங்க. அது வந்து ஆனால் பார்த்து போடுங்க, கையில் வந்து அந்த எண்ணெய் வந்து தெரிச்சிடாமல் கொஞ்சம் மெதுவாக போடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக வந்து அந்த ஒன்றோட ஒன்று ஏதாவது ஒட்டி இருந்தாலும் அதை வந்து எடுத்து விடுங்க. ரொம்ப ரஃப்பாக போட்டு எடுத்திங்கன்னா அந்த சீடை வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக வந்து இது பண்ணுங்கள், கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்து வேகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க, அந்த சலசலப்பெலாம் அந்த எண்ணெயில் இருந்த சலசலப்பெலாம் அடங்கிருச்சு. அந்த நம்ம போட்ட அந்த உருண்டையும் நல்லா அப்படியே மிதந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா எல்லா சைடும் வெந்திருக்கும் இல்லை. நம்ம இதை வந்து இப்போ எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த பேட்ச் போடுறதுக்கு எண்ணெய் வந்து திருப்பி வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த பேட்சை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி நான் வந்து உப்பு சீடையெல்லாம் பொரிச்சு முடிச்சுட்டேன். நான் அடுத்து வந்து இனிப்பு சீடையை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இனிப்பு சீடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வந்து ஒன்றே ஒன்று வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா அது வந்து ஒரு சில டைம் வந்து கரைஞ்சி போயிடும் எண்ணெயில் வந்து போடும்போது. அப்படி சப்போஸ் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வெள்ளம் வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்றது தான் அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் போடலாம். இப்போ நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் போடுறேன். அது வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது எல்லாத்தையும் போடலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரே இடத்துல போடாதீங்க, சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போடுங்க. இதுவும் போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு லைட்டாக அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இதையும் அதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நம்ம வெள்ளம் போட்டிருக்கனால டக்குன்னு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும். ஆனால் அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ தான் வந்து உள்ளெலாம் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த சலசலப்பெலாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துட்டேன். சூப்பரான உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.